Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ரஜினி, ஏமா அங்கே நிக்கிற, உள்ளவா. என்னம்மா முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒரு தப்பு நடந்து போச்சு ரஜினி. ஏதோ தப்புதான் நடந்திருக்குன்னு நீ வாசல நின்னு ரஜினின்னு தாயங்க கூப்பிடும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா அதிகாரமால உள்ள வந்திருப்ப. அந்த ரஜினின்னு கூப்பிடுற ஸ்டைலே வேற மாதிரி இருந்திருக்குமே. நீங்க எல்லாருமே என்ன பார்த்து நான் மாறி போயிட்டேன், அதிகாரம் பண்றேன்னு தானே சொன்னீங்க. ரஜினி, நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். நான் எப்பவும் அதிகாரம் பண்ணதும் இல்ல, அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சதும் இல்ல. இது என் வீடு, என் குடும்பம். இங்க எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைச்சேன். தப்பா போகும்போது கோவப்பட்டேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல என்ன இழப்பு வந்தாலும் அது இந்த மொத்த குடும்பத்துக்கு தான் நினைச்சதுனால. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ரஜினி, உங்க அப்பா அது வந்து அவர் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தார்ல. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னடி இப்படி கேக்குற? நீ தானடி பாத்துக்கணும். எதுக்கு நான் பாத்துக்கணும்? எந்த உரிமையில வந்து கேக்குற? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல கூட நான் கலந்துக்க வேண்டாங்கிற அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க ரஜினி. சரி, கல்யாணத்தையே பார்க்க விடல. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனான்னு நானும் விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட வந்து கேக்குறதுல என்ன நியாயம் இருக்கு ரஜினி? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.